குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அன்னைக்கு கொடுத்துருந்த ஒர்க்கை பாதி பேர் தான் முடிச்சிருக்கீங்க, மீதி முடிக்கலை. நீங்கள் அதை வேகமாக முடிச்சிருக்க, அன்னைக்குள்ள ஒர்க்கை முடிச்சிருக்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சரியா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் என்னென்னா, இதுக்கு முன்னால் உள்ள லெசனோட கண்டினியூஷன் தான். தமிழ் மீடியத்தில் உள்ள பசங்க 202வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த பேஜ் கரெக்டாக தெரியல, என்கிட்ட கம்பைன்டு புக்காக இருக்குது, பயோ பாட்னி பயோ ஜுவாலஜி, அதனால் பேஜ் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் 1765 பார்த்துக்கோ, அந்த பாடத்தை கட்டாயம் அதை எடுத்துக்கோ. கரெக்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ். சரியா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ், அதாவது மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள். மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, கொஞ்சம் நம்ம நம்மளுடைய மாடுகள் குதிரைகள் இதுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இன்சுலின் ஹியூமன் பாடிக்கு கொஞ்ச நாளைக்கு தான் ஒர்க் பண்ணிச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 மந்த்ஸ் அல்லது 6 மந்த்ஸ் அல்லது 1 இயர் அது வந்து பாடி அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாடி என்னதுன்னா ரிஜெக்ட் பண்ணு, ஏன்னா இது வந்து ஃபாரின் ப்ரோட்டீன். இந்த ஃபாரின் ப்ரோட்டீன் போது ஆன்டிஜனாக ஆக்ட் பண்ணும். இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம், ஃபாரின் ப்ரோட்டீனை நம்ம பாடி ஆன்டிஜனாக தான் நினைக்கும். இப்போ உன்னுடைய பாடியில் உள்ள இன்சுலினை எனக்கு ஏற்றினாவே அதை என்னுடைய பாடி உன்னுடைய இன்சுலினை என்ன தான் நினைக்கும்னா, ஃபாரின் ப்ரோட்டீன் அதாவது ஆன்டிஜன் இது பண்ணி என்னுடைய பாடி வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜனுக்கு எதிராக. உன்னுடைய ப்ரோட்டீன் என்னுடைய பாடியில் இதாகச்சுன்னா அதுக்கு ஆன்டிஜன் ஃபாரின் ப்ரோட்டீன், என்னுடைய பாடி ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணுது ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி உன்னுடைய பாடியிலேருந்து எடுக்கப்பட்ட அதாவது உன்னுடைய பாடியிலேருந்து நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட எனக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இன்சுலின் இன்ஜெக்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணும். இது டிஷ்யூ ரிஜெக்ஷன், அல்லது வந்து இது வந்து அந்த ஃபாரின் ப்ரோட்டீனுக்குரிய ரிஜெக்ஷன் நம்ம பாடியில் காட்டும், நம்ம பாடி அக்செப்ட் பண்ணாது. அதுக்காண்டி நம்ம இப்போ என்ன டெவலப் பண்ணாங்க, பேங்க்ரியாஸில் உள்ள ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கானில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, ஜீனை ஐடென்டிஃபை பண்ணாங்க, அந்த ஜீனை கட் பண்ணி எடுத்தாங்க, அந்த கட் பண்ணி எடுத்த ஜீனை பாக்டீரியாக்குள்ளே வைத்தாங்க, அந்த பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணாங்க. அதை க்ரோ பண்ணும்போது பாக்டீரியா அதனுடைய ப்ரோட்டீன் உருவாக்கும் போது ஹியூமன் ப்ரோட்டீன் அதாவது இன்சுலினையும் ப்ரொடியூஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்ணிச்சு. அந்த இன்சுலினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹியூமிலின் ஹியூமன் இன்சுலின்னு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மெத்தட். அப்போ என்ன செய்கிறாங்க, இதில் எதனால் இது பேங்க்ரியஸ்லேருந்து எடுக்கணும், இங்கே தான் அந்த ஜீன் ஆக்டிவாக இருக்கும். எல்லா செல்களையும் எல்லா குரோமோசோம்களும் இருக்கும், ஆனால் அந்தந்த ஆர்கனில் என்னென்ன ஃபங்க்ஷன் அதுக்கு தகுந்த ஜீன் ஆக்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஜீன் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல ஆக்டிவாக இருக்காது. இந்த ஜீன் நம்மளுடைய ஸ்கின்ல இருந்தால் கூட ஆக்டிவாக இருக்காது, இன்சுலின் ஸ்கின்ல ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ இது எங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கானில் தான் சிந்தசிஸ் பண்ணுது. அப்போ அந்தந்த ஆர்கனில் தான் அந்தந்த ஜீன் ஆக்ட் ஆகுது, ஆனால் இந்த ஜீன் எல்லா செல்களையும் இருக்கும். சரியா, இப்போ திரும்ப சொல்கிறேன், ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கானில் பேங்க்ரியாஸில் உள்ள ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் அதாவது லாங்கர்கான் திட்டுகள் இருந்து ஜீன் எடுத்து அந்த ஜீனை ஈக்குலைங்கிற பிளாஸ்மீடில் கட் பண்ணி இந்த ஜீனை அதோட ஒட்டினாங்க. இதுக்கு கட் பண்ணதுக்கு இங்கெல்லாம் ஜீனை கட் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம் பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் என்சைம். இந்த என்சைமை வச்சு அதே என்சைம் வச்சு இங்கேயும் கட் பண்ணுறோம் இங்கேயும் கட் பண்ணுறோம். அப்போ அதில் ஒரு கட் உண்டாயாச்சு, அதில் இப்போ ஹியூமன் ஜீன் அதில் வச்சாச்சுது, இன்சுலின் ஜீன், இன்சுலின் இல்லை இன்சுலின் ஜீன் அதில் வச்சுருக்கிறோம். இல்லை அதை ஒட்டுறதுக்கு எது பயன்படுத்துறாங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ், அதை ஜாயின் பண்ணுற ஹியூமன் ஜீன் இருக்குல்ல அந்த ஹியூமன் ஜீன் இன்சுலின் ஜீனையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு லிகேஸ் டிஎன்ஏ லிகேஸ் லிகேஸ்னா ஜாயினிங் டிஎன்ஏ லிகேஸ்ங்கிற ஜாயினிங் என்சைம். அப்படி ஜாயின் பண்ண பிளாஸ்மிட் இப்போ ஜாயின் பண்ண பிளாஸ்மிட் இது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம், அதாவது ரீகம்பைன்டு டிஎன்ஏ அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பிளாஸ்மிட் ஃப்ரீ
ஈக்குவலை. இதில் பிளாஸ்மிட் இல்லை, இந்த பிளாஸ்மிட் ரிமூவ் பண்ணியாச்சுனால இப்போ பிளாஸ்மிட் இல்லை. இந்த ஈக்குவலையும் பயன்படுத்தலாம், அல்லது பிளாஸ்மிட் இல்லாத மற்ற ஈக்குவலையும் பயன்படுத்தவும் இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அதுக்குள்ள வச்சது தான். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி உள்ள ரீகாம்பினன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பாக்டீரியாவை நம்ம ஃபர்மண்ட் பெரிய கலன்கள் பெரிய பெரிய வெசல்களில் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பாக்டீரியத்தை க்ரோ பண்ணுறோம், கல்ச்சர் பண்ணுறோம். அப்படி கல்ச்சர் பண்ணும்போது அந்த பாக்டீரியா தன்னுடைய ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஹியூமன் இன்சுலின் அதுவும் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ வென் இட் ப்ரொடியூசஸ் ஆர் வென் இட் சிந்தசைசஸ் இட்ஸ் ஓன் ப்ரோட்டீன், இட் ஆல்சோ சிந்தசைசஸ் ஹியூமன் ப்ரோட்டீன் கால் இன்சுலின். அந்த இன்சுலினே அது என்ன செய்யுது, மேனுஃபேக்சர் பண்ணுது. அது அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது, இதை நம்ம ஐசோலேட் பண்ணுறோம், பியூரிஃபை பண்ணுறோம். இந்த இன்சுலினை ஜீனில் இன்சுலினை ஐசோலேட் பண்ணுறோம், பியூரிஃபை பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதை கமர்ஷியலாக நம்ம வியாபாரம் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இன்னும் நம்ம நினைக்கிற இன்னும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இதை இன்னும் அட்வான்ஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல், சே ஃபார் எக்ஸாம்பிள் குமார்ங்கிற பையனுக்கு இன்சுலின் டெஃபிஷியன்சி டயபெட்டிஸ் இருக்குது, எதனாலன்னா இந்த இன்சுலின் செக்ரீஷன் குறைவாக இருக்கு அப்படின்னா, அவனுடைய ஜீன், அதாவது அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுடைய அம்பிலிக்கல் கார்டில் இருந்து செல்ஸ் எடுப்பாங்க, டிஷ்யூ எடுப்பாங்க, ஸ்டெம் செல்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டெம் செல்ஸில் இந்த பர்டிகுலர் ஜீனை எடுத்து அதை பாக்டீரியாக்குள்ளே வச்சு கல்ச்சர் பண்ணால் குமாரோட அதே இன்சுலினை கிடைச்சப்போ ரிஜெக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்க, டோட்டலி நில், அவருடைய ஓன் இன்சுலின் தான். சரியா? அப்போ என்ன சொல்கிறோன்னா, குமார் எல்லா இப்போ இந்த காலங்களில் எல்லாருடைய ஸ்டெம் செல்ஸையும் எடுத்து வச்சுருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்குது ஜீன் பேங்குங்கிறதுல வச்சுருக்கிறாங்க. ஆமியாட்டிக் ஃப்ளூயிடில் இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுக்கிறாங்க, அது ஃப்ளூயிடுக்குள்ளே அந்த எம்பிரியோட செல். இப்போ வந்து கண்ணுன்னு வச்சுக்கோங்க, அவன் பிறக்கும்போது அவனுடைய ஆமியாட்டிக் ஃப்ளூயிடில் இருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல்ஸை நம்ம ஜீன் பேங்க்ல வச்சிருக்கிறோம். அவனுக்கு ஒரு வேலை அவன் வளர்ந்து வரும்போது ஒரு 20 வயதாகுது அல்லது 30 வயதாகுது, அவனுக்கு இன்சுலின் டெஃபிஷியன்சி வருது. இப்போ அவனுடைய ஸ்டெம் செல்ஸில் இந்த ஜீனை வந்து கரெக்டாக இந்த ஜீனை ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த ஜீனை ஐடென்டிஃபை பண்ணணும், அதை கட் பண்ணணும். அதை கட் பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் என்சைம். அப்போ அந்த ஜீனை எடுத்து எதுக்குள்ள வைக்கிறோம், ஈக்குவலை பிளாஸ்மிடில் வைக்கிறோம். அதில் கற்பத்திரிகளை பயன்படுத்துவோம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ். இந்த நம்ம ஹியூமன் ஜீன், அந்த ஸ்டெம் செல்ஸ் எடுக்கப்பட்ட ஜீன், இன்சுலின் ஜீனை வச்சு நம்ம அதில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறோம், டிஎன்ஏ லிகேஸ்ங்கிற என்சைமை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி திரும்ப இந்த ஈக்குவலைக்குள்ள வச்சு நம்ம கல்ச்சர் பண்ணணும்னா என்ன செய்யறோம், அது அதனுடைய ப்ரோட்டீன் உருவாக்கும் போது பாக்டீரியா ஹியூமன் இன்சுலின், அதாவது குமார் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ குமாருக்கு இந்த இன்சுலினை கொடுத்தா இது அவனுடைய ஓன் இன்சுலின் பட் மேனுஃபேக்சர்ட் பை இந்த பிளாஸ்மிட் இல்லையா, அல்லது மேனுஃபேக்சர்ட் பை த ஈக்குவலை ஆ பாக்டீரியா, அதனால ரிஜெக்ஷன் இருக்காது. ஏன்னா அவனுடைய ஓன் ஜீன்லேருந்து எடுக்கப்பட்டது, எந்த விதமான ப்ரோட்டீன் அந்த ப்ரோட்டீன் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இருக்காது, அதனால் நோ டிஷ்யூ ரிஜெக்ஷன். சரியா? இப்போ இதில் இருந்து எடுக்கப்பட்டு திரும்ப இந்த பாக்டீரியாவுக்குள்ள எப்படி இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உங்களுக்கு எப்படி அனுப்புறது, அதுக்கு நம்ம ஒரு ஜீன் கன் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தானே, இந்த டிஎன்ஏ இதில் ஏற்றோம்னா ஒரு ஜீன் கன், ரொம்ப மைனூட்டான ஜீன் கன்னுக்குள்ளே ஏற்றி அந்த கன் வச்சு ஷூட் பண்ணோம்னா இந்த பாக்டீரியாவுக்குள்ளே ஷூட் பண்ண உங்களுக்கு போயிடும். சரியா? சரி, அப்படி இல்லைன்னு நினைச்சேன்னா வெக்டார் யூஸ் பண்ணலாம். வெக்டாருங்கிறது அனிமல் விச் கேரிஸ் ஃபாரின் ஜீன், அல்லது ஃபாரின் ஜீன். வெக்டாருங்கிறது நம்ம இதில் பயன்படுத்தும் போது வைரஸ், வைரஸஸ் விச் அட்டாக் பாக்டீரியா, அந்த மாதிரி பாக்டீரியாவை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸஸ், அதுக்கு பேர் ஃபேஜ் வைரஸ், அல்லது ஃபேஜ், ஃபேஜுங்கிறது வைரஸ் தான், பாக்டீரியா ஃபேஜ். அப்போ அந்த பாக்டீரியா ஃபேஜுங்கிற வைரஸ்குள்ள இந்த ஜீனை வச்சாச்சுன்னா
அந்த இது என்ன செய்து கொடுன்னா, இந்த பாக்டீரியா செல்லை இன்ஃபெக்ட் பண்ணும்போது ஹியூமன் ஜீனை உங்களுக்கு அனுப்பிடும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின், அந்த வைரஸ் வெக்டருக்குள்ள நம்ம எப்படி வைக்கிறது? ஜீன் கண்ணுக்குள்ளேயாவது அந்த ஜீனை வைக்கிறதுக்கு ஈஸி தான் இல்லையா? ஒரு கண்ணுக்குள்ளே புல்லெட்டை வைக்கிறது நமக்கு தெரியும். இப்போ வைரஸ்குள்ளே இந்த ஹியூமன் ஜீனை வைக்கிறது எப்படி? இதில் ஒரு வைரஸை ஒரு மீடியத்துக்குள்ளே கல்ச்சர் பண்ணும். வைரஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வைரஸை கல்ச்சர் பண்ணும். அந்த வைரஸை கல்ச்சர் பண்ணும்போது அந்த ஹியூமன் ஜீனை அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். நம்ம பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ண, சாரி, வைரஸை கல்ச்சர் பண்ணக்கூடிய அந்த மீடியத்துக்குள்ள நம்ம ஹியூமன் ஜீனை வச்சோம்னா அது ஹியூமன் ஜீனை எடுத்துக்கணும். சரியா? அல்லது நம்ம அந்த வைரஸுக்குள்ள இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். அது ஈஸியாக பாக்டீரியாவுக்குள்ள அனுப்பிவிடும். சரியா? இப்போ வெக்டார் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். வாட்ஸ் யூஸ் ஆஃப் த வெக்டார்? டு ட்ரான்ஸ்ஃபர் த ஜீன். இதுக்கு பேர் வெக்டார்ங்கிறது கடத்தி. டு ட்ரான்ஸ்ஃபர் த ஜீன், ஹியூமன் ஜீன் வச்சுக்கோங்க, மனித ஜீன்களை இன்ட்ரோ எதுக்குள்ளே சேர்க்கணும்னா பாக்டீரியா குள்ளே அனுப்புறதுக்கு வெக்டார் யூஸ் ஆகுது. அப்போ வெக்டார் கேரிஸ் அ ஃபாரின் ஜீன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு த டிசைன் ஆர்கானிசம் இல்லையா, விருப்பத்தகுந்த ஆர்கானிசத்துக்குள்ளே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரி, இது உங்களுக்கு முந்தி படித்த இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்குள்ள இன்ஃபர்மேஷன் வா. அனிமல் கோனிங், அனிமல் இதற்கு நம்ம பார்க்குறது அனிமல் குளோனிங். சரியா? இந்த குளோனிங், அனிமல் குளோனிங்கோட யூஸ் என்ன, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அனிமல் குளோனிங்னா விலங்கு நகலாக்கம். தமிழ் மீடியம் புக்கில் 202வது பக்கம் அந்த இதில் பார்த்து ரெண்டு பேஜ் தள்ளி இருக்குது. இதுலன்னா மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள், அதாவது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸுக்கு அப்புறம் ரெண்டு பேஜுக்கு அப்புறம் இருக்குது. சரி, அனிமல் குளோனிங், விலங்கு நகலாக்கம். சரியா? சரி, இதில் பார்த்தோன்னா குளோனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ். விலங்கு நகலாக்குறங்கிறது என்னன்னா உயிர் மரபத்தை பல உயிரினங்களை உருவாக்குறது. ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், மரபத்தை அதாவது மரபியலாக ஒரே மாதிரியான பல உயிரினங்களை உருவாக்குறதுக்கு பேர் குளோனிங். குளோனிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் உருவாக்குறது இதை ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கிறது இண்டிவிஜுவல்ஸ், மரபியலாக ஒத்த ஒரே மாதிரியான ஆர்கனிசத்தை உருவாக்குறதுக்கு பேர் அனிமல் குளோனிங். இப்போ ஒரு மனிதனை அவனே மாதிரி ஒரு 9 பேரை உருவாக்கிடலாம். இப்போ ஹிட்லர்னு வச்சுக்கோயேன், ஹிட்லர் இருக்கும்போது அவனே மாதிரி ஒரே மாதிரி அனைத்து அவனே மாதிரி உருவாக்கிடலாம் ஒரு 9 பேர். அப்போ யார் ஹிட்லர் பண்ணா, ஹிட்லர் அவனுடைய அந்த குளோன்டு ஹிட்லரை வெளியில் அனுப்பினா போதும், யாராச்சும் ஷூட் பண்ணால் கூட அந்த குளோன்டு தான் ஜாவான் தான் இவன் அப்படியே இருப்பாப்ப, இவனுக்கு ஒரு பிரச்சனை வராது இல்லையா? அப்போ ஹிட்லர் வந்து அவனை மாதிரியே ஒரு 9 பேரை உருவாக்கி வச்சுக்கலாம், ஒரே மாதிரியாக இருப்பாப்பில்ல இல்லையா? இதுதான் அனிமல் குளோனி. ஒரே மரபியெல்லாம் ஒரே மாதிரி இருப்பா, ஒரு சின்ன வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாது. சரியா? சரி, இது அப்போ திரும்ப சொல்கிறேன். குளோனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஈதர் நேச்சுரலி ஆர் ஆர்டிஃபிஷியலி. அதாவது மரபத்து உயிரினங்களை இயற்கை முறையிலோ செயற்கை முறையிலோ உருவாக்குறதுக்கு பேர் அனிமல் குளோனிங். இது நேச்சர் மெனி ஆர்கானிசம் ப்ரொடியூஸ்டு பை குளோனிங் ஐ பை குளோன் த்ரூ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது என்னன்னா பாலிலா இனப்பெருக்க முறையில் தான், பால் இனப்பெருக்கிறே பாலிலா இனப்பெருக்கம். அனிமல் குளோனிங் இஸ் அ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இட் இஸ் நாட் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். It is not a sexual reproduction, but it is an asexual reproduction. Cloning in biotechnology refers to the process of creating copies of organisms. அதாவது உயிரிய தொழில்நுட்ப, பயோடெக்னாலஜினா உயிரிய தொழில்நுட்பவியல்ல. நகலாக்கம்ங்கிறது குளோனிங்கிறது, நகலாக்கம் என்பது உயிரியை உருவாக்குறது. காபீஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் காபீஸ் ஆஃப் செல்ஸ், ஒரே விதமான செல்களை உருவாக்குறது. ஆர் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ், ஒரே விதமான டிஎன்ஏ துண்டுகளை உருவாக்குறது. இதுக்கு பேர் என்னது? குளோனிங். இப்போ குளோனிங் பயோடெக்னாலஜி ரெஃபர்ஸ் டு தி ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங், எதை உருவாக்குறோம், ஒரே மாதிரியான ஒரு ஆர்கானிசம், ஒரே மாதிரியான செல்ஸ், ஒரே மாதிரியான டிஎன்ஏ துண்டுகளால் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ்களை உருவாக்குறது. சரியா?
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஒரு கதை நம்ம பார்ப்போம். சரியா? முதலாவது குளோனிங்களை உருவாக்குறது ஒரு டாரிங்கிற ஒரு ஷீப்பை உருவாக்குறாங்க. இதற்கு அடர் செல், இதுல இருந்து ஒரு செல் எடுக்கிறாங்க. அடர்னா அங்கே பால் மொழி உண்டுலா, அதுல இருந்து ஒரு செல் எடுக்கிறாங்க. ஒரு செல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஃபீமேல் தான், இதுவும் ஒரு ஃபீமேல் தான். இந்த ஃபீமேல் இருந்து ஒரு ஈக எடுக்கிறாங்க. இது ஷீப் ஏன்னு வச்சுக்கோ, இது ஷீப் பின்னு வச்சுக்கோ. இப்போ ஏலேருந்து என்ன எடுத்திருக்காங்க, அடர் செல், இந்த பால் மடியிலேருந்து ஒரு செல் எடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஃபீமேல் இருந்து ஷீப்ல இருந்து என்ன எடுக்கிறாங்க, ஈவ் என்ன ஃபீமேல் ஷீப். சரி, அந்த ஈவ்ல இருந்து என்ன எடுக்கிறாங்க, எக் எடுக்கிறாங்க. எக் எங்க இருக்கும், யூட்ரஸ்க்குள்ள அந்த ஓவரில இருந்து எடுக்கிறாங்க. ஓவரில இருந்து எக் எடுக்கிறாங்க. சரியா? இப்போ இது உள்ள நியூக்ளியஸ ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த நியூக்ளியஸ் எடுத்து இதில் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இருந்து அந்த நியூக்ளியஸ் எடுத்தாச்சு. இந்த நியூக்ளியஸ் இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த நியூக்ளியஸை இந்த எக் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருந்து நீக்கப்பட்ட நியூக்ளியஸ் இதை இதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ இதில் என்ன நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை இதில் 46 குரோமோசோம் இருக்குன்னா, இதில் 46 இருக்கும். ஏன்னா உடல் செல்கள், சோமேட்டிக் செல்ஸ். இதில் இது எக்ல எவ்வளோ தான் இருக்கும்னா, ஒரு 46 23 குரோமோசோம் தான் இருக்கும். சரி, அது உருவாக்க முடியாது. அப்போ இந்த இது வந்து ஹேப்ளாய்டு நியூக்ளியஸ், இது டிப்ளாய்டு நியூக்ளியஸ். இதில் 46 குரோமோசோம் இருக்குது, 23. இந்த நியூக்ளியஸ் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு பேர் என்ன, இ நியூக்ளியேட்டட் எக், இ நியூக்ளியேட்டட் எக். அப்போ எக்ல எதை எடுத்துட்டோம், நியூக்ளியஸ் எடுத்துட்டோம். அடர்ல இருந்து எனச்சி வந்த நியூக்ளியஸ் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அல்லது எனச்சி வாங்கன்னா, இந்த செல் மெம்பரேனை பிரேக் பண்ணி இந்த எக் இதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா? அப்போ திரும்ப சொல்றேன், அடர் பாடி செல்ஸ், அடர்னா பால் மணி, அதுல இருந்து ஒரு செல் எடுக்கிறாங்க, எக் எடுக்கிறாங்க. ஏன்னா எக்கால தான் ஒரு கம்ப்ளீட் ஆர்கனிசமா டெவலப் ஆக முடியும், அதனால தான் எக் எடுக்கிறது. சரியா? எக் எடுக்கிறாங்க, அது ஒரு நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணாங்க. இப்போ இந்த எக்குக்கு பேர் இ நியூக்ளியேட்டட் எக். இப்போ பால் மணிலிருந்து எடுக்கப்பட்ட, அதாவது அடர் செல்லிருந்து எடுக்கப்பட்ட அதுல உள்ள நியூக்ளியஸ் இது டிப்ளாய்டு, அந்த நியூக்ளியஸ் இதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இ நியூக்ளியேட்டட், நியூக்ளியஸ் இல்லாத ஒரு எக்குக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை இப்போ ஒரு கல்ச்சர் மீடியத்தில் வச்சு கல்ச்சர் பண்ணுறோம். கல்ச்சர் மீடியத்தில் கல்ச்சர் பண்ணதுக்கப்புறம் இது எங்கே தான் டெவலப் ஆகும், வெளியில் டெவலப் பண்ண முடியாது. ஒரு 4-5 days வெளியில் இருந்து டெவலப் பண்ணி ஒரு எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரும், ஞாபகம் இருக்குதா? ஜைகோட்டுக்கு அப்புறம் 2 cell ஸ்டேஜ், 4 cell ஸ்டேஜ், 8 cell ஸ்டேஜ், 16 cell ஸ்டேஜ், இந்த மாதிரியான ஸ்டேஜ் வரும்போது, மொருல்லா ஸ்டேஜ் வரும்போது, இந்த மொருல்லா அல்லது ஃபெர்டிலைஸ்டு எக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓவிடாக்டில் வச்சுருவாங்க. சரியா? இப்படி ஓவிடாக்டில் வைக்க வச்சு அது க்ரோ ஆகும்போது ஒரே மாதிரி, இதே மாதிரியான ஷீப்பை உருவாக்கும் தவிர இதே மாதிரி உருவாகாது. ஏன்னா இந்த நியூக்ளியஸ் அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் எல்லாமே இதோட இருக்குது, இந்த ஆர்கனிசம் ஏ. இதில் பயன்படுத்தக்கூடிய இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்காங்கல்ல, அது ஒரு வேலை இந்த ஷீப்பாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு ஷீப்பாக கூட இருக்கலாம். அப்போ அந்த ஷீப்பை வந்து வாடகை தாய் தான் சொல்கிறோம். அதனால சரோகேட் மதர், அதுக்கு பேர் சரோகேட் மதர். சரியா? அப்போ இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது இல்லையா? எக்கு இதில் இருந்து பாடி செல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இது ஃபெட்டில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்கை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஃபார் சே ஃபார் எக்ஸாம்பிள் 6 days, அப்போ ஒரு எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது. இந்த எம்பிரியோவை இந்த ஷீப்புலேயே இன்னொரு ஷீப்புலேயே வச்சு டெவலப் பண்ணுறாங்க. இந்த ஷீப்புனுடைய ஓவிடாக்கில் வைக்கிறாங்க, அது டெவலப் ஆகி அது குட்டி போடும் போது அந்த குட்டிக்கு பேர் ஐடென்டிக்கல் டு த இது இந்த ஷீப் ஏ. சரியா? எதுக்கு அவங்க கொடுத்த பேர் டாலி. சரியா? அப்போ டாலி எப்படி உண்டாக்குறாங்க, ரெண்டு ஷீப்பை சூஸ் பண்ணுறாங்க, ஷீப் ஏ ஷீப் பி. ஷீப் ஏலேருந்து அடர் செல் எடுக்கிறாங்க, ஷீப் பியிலேருந்து ஏக எடுக்கிறாங்க.
அடசர் உள்ள நியூக்ளியஸ் அதாவது மாதிரி எக்ல உள்ள நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணாங்க. இப்போ இந்த எக்கு பேர் இ நியூக்ளியேட்டட் எக். இந்த அடர்ல இருந்த நியூக்ளியஸ் வந்து அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ ஒரு கல்ச்சர் மீடியத்தை 6 டேஸ் வச்சு கல்ச்சர் பண்ணும்போது அது ஒரு எம்பிரியோவா டெவலப் ஆகி இந்த எம்பிரியோவை ஒரு இன்னொரு ஷீப்லையோ அல்லது இந்த பி ஷீப் பிலையோ என்ன செய்யறாங்க, அதனுடைய ஓவியில் வச்சு கல்ச்சர் அதை வச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு க்ரோ பண்ணி இது ஷீப் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் குட்டி போடும். குட்டி போடுது இந்த குட்டி எது மாதிரி இருக்கும், வாடகை இந்த தாயை போல இருக்கும், ஏ மாதிரி இருக்கும். எதுலேருந்து நியூக்ளியஸ் எடுத்தோமோ, எதுலேருந்து ஜீன் எடுத்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். எதுலேருந்து குரோமோசோம் அந்த ஆர்கனிசம் மாதிரி இருக்கும். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் டாலி. இப்போ சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கல்யாணம் நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரில குழந்தை உண்டாக வைக்கலாமா? வைக்கலாம். எப்படி? அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுக்கோ, இதே மாதிரியான ஒரு சிமிலர் மெத்தட், ஆனா அது வந்து நம்ம வந்து ஏ செக்ஷுவல் சொல்ல முடியாது, செக்ஷுவல் தான். ஆனா அவங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு இது பழைய மாதிரி பண்ணலாம். என்ன பண்றாங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட், இதே மாதிரி கிடையாது. என்ன செய்யறாங்கன்னா இது ஹஸ்பண்ட் வச்சுக்கோ, இது ஒய்ஃப். என்ன செய்யறாங்க, ஹஸ்பண்ட் இருந்து ஸ்பெர்மையும் ஒய்ஃப்ல இருந்து எக்கையும் எடுக்கிறாங்க. எடுத்து அதை ஒரு பெட்ரி டிஷ் அதாவது டெஸ்ட் டியூப்ல ரெண்டையும் ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. இந்த இந்த மாதிரியே கிடையாது, கொஞ்சம் கம்ப்ளீட்டா செக்ஷுவல் மெத்தட், இது ஏ செக்ஷுவல் மெத்தட். என்ன செய்யறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் இருந்து ஸ்பெர்மும் ஒய்ஃப்ல இருந்து எக்கும் எடுத்து இப்படி ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்படி ஃபியூஸ் ஆக்டிவேட் பண்ணி ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. இதுலேயும் நியூக்ளியஸ் இருக்கும், இதுலேயும் நியூக்ளியஸ் இருக்கும். அப்போ ரெண்டு நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகி சைகோட் ஃபார்ம் ஆகுது. அந்த சைகோட்டை வெளியில் டெஸ்ட் டியூப்ல என்ன செய்யறாங்க, அதை கல்ச்சர் பண்ணுறாங்க, க்ரோ பண்ண வைக்க. இது வரைக்கும் ஒரு ஒரு 5 டேஸ் வரைக்கும் இது என்ன ஃபார்ம் மோர்லா ஸ்டேஜ் வர்ற வரைக்கும். அப்போ அதை எடுத்து இந்த தாய்கிட்ட வைக்கிறது இல்லை, மனைவிட்ட வைக்கிறது இல்லை. இன்னொரு லேடியை ஒரு லேடி இன்னொரு லேடி அவங்கள்ட்ட இந்த ஜைகோட்டை அவங்கள்ட்ட வச்சுருந்தாங்க. இப்போ குழந்தை யார் மாதிரி இருக்கும், ஏ மாதிரி இருக்குமா பி மாதிரி இருக்குமா அதில் ஏயும் பியு மாதிரி இருக்குமா, எப்படி ஏயும் பியு மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் ஸ்பெர்ம் இது ஏ ரெண்டு நியூக்ளியஸ் சேர்ந்து ஜைகோட், ஆனால் எடுக்க வளர்க்கக்கூடியது இந்த தாய்கிட்ட இல்லை, இந்த இன்னொரு தாய்கிட்ட. இதனால் இந்த தாய்க்கு வந்து குழந்தை இல்லை. என்ன பிரச்சனை, அங்கே டாக்டர் ஒருவேளை என்னதான் இருக்கலாம், யூட்ரஸ் சரி இல்லாமல் இருக்கலாம், யூட்ரஸ் டெவலப் ஆகக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கலாம், ஃபெலோபியன் டியூப் சரி இல்லாமல் இருக்கலாம், ஓவிடாக்டில் பிரச்சனைகள். அதனால ஒரு வாழ்கை தாய் எடுக்கிறோம், சரோகேட் மாதர். அப்போ அந்த குழந்தை சரோகேட் மாதர் மாதிரி மாதிரி இருக்குமா, இருக்காது. ஏன்னா எடுக்கப்பட்ட அதில் உள்ள குரோமோசோமில் உள்ளது குரோமோ அதாவது தகப்பனாரும் தாயை போல தான் இருக்கு. அப்போ அந்த அம்மா ஒரு சரோகேட் வாடகை தாய், அவங்களுக்கு யூட்ரஸ் ஓகே. அதனால அந்த யூட்ரஸுக்குள்ள இந்த ஃபெர்டிலைஸ்டேக் அல்லது இந்த எம்பிரியோவை அந்த வாடகை தாயினுடைய யூட்ரஸ் வச்சுதான் அங்கே க்ரோ ஆகுது. அப்போ அந்த தாயினுடைய ஒரே வேலை என்னது, அந்த குழந்தைய பெற்று கொடுக்கணும். அந்த குழந்தை கட்டாயம் யார் மாதிரி தான் இருக்கும், இந்த ஏஎம்பி மாதிரி இருக்கும், வாடகை தாய் மாதிரி இருக்காது. ஏன்னா வாடகை தாயோட குரோமோசோம் அங்கே கிடையாது, சரியா? அதுக்கப்புறம் இந்த அம்மா எடுத்து அந்த குழந்தைய வளர்த்துக்கலாம், சரியா? அப்போ அந்த குழந்தை வந்து கட்டாயம் இவங்க ரெண்டு மாதிரி தான் இருக்கு. அது செக்ஷுவல் மெத்தட். ஆனால் இதில் ஏ செக்ஷுவல் மெத்தட், இது சொமேட்டிக் செல்ஸ் தான் எடுக்கிறோம், கம்ப்ளீட்டாக இது பண்ணுறோம், சரியா? இது ஒரு மெத்தட். இது நம்ம பார்க்குற குளோனி. இன்னும் இதில் உள்ள குளோனி, இதில் ஒரு குளோனி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னதுன்னா ஒரு ஹியூமன் ஜீன் எடுத்து, ஹியூமன் ஜீன் எடுத்து ஒரு ஷீப்போட ஏகில அந்த மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த ஹியூமன் ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இதை ஷீப்புக்காக இது பண்ணி பண்ணும்போது அது என்ன செய்யுதுன்னா ஹியூமனுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன், இதனுடைய ப்ரோட்டீன் உருவாக்கும் போது ஹியூமன் ப்ரோட்டீன் உருவாக்குது. அது இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அதனுடைய மில்க்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, சரியா? ஹியூமன் ஜீன் எக்குக்குள்ளே வைக்கிறாங்க, அந்த எக்கை எதுக்குள்ளேன்னா இந்த ஷீப்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு வாடகை தாய் அந்த ஷீப்புக்குள்ளே வைக்கிறாங்க, அந்த ஷீப் என்ன செய்யுதுன்னா
குட்டி போடுது. அந்த குட்டிக்கு பேர் டிரான்ஸ்ஜெனிக் குட்டி அல்லது டிரான்ஸ்ஜெனிக் கோட். அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த குட்டி வளர்ந்த அதனுடைய மில்கில் என்ன இருக்குது, ஹியூமன் ப்ரோட்டீனும் அதில் இருக்குது. சரியா? அதை கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ தமிழாக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா கவனி ஏஷி, இது வந்து ஏஷிபி மடி செல்லேருந்து ஒரு செல் எடுக்கிறாங்க, முட்டையிலேருந்து ஒரு செல் எடுக்கிறாங்க. சாரி, இதனுடைய முட்டையை எடுக்கிறாங்க, முட்டையிலேருந்து உட்கருவை நீக்கிறாங்க. அப்போ உட்கரு நீக்கப்பட்ட முட்டை இந்த மடி செல்லிருந்து பால் மடி, அந்த மடியிலிருந்து அந்த செல்லோட நியூக்ளியஸ் எடுத்து இந்த முட்டை உட்கருவு நீக்கப்பட்ட உட்கருவில் உட்கரு நீக்கப்பட்ட முட்டைக்குள்ள இந்த உட்கரு உள்ளுக்கு வச்சிடறாங்க. இந்த உட்கரு வச்சதுக்கப்புறம் அது வளர்ச்சி நிலை அடைந்து ஒரு 6 நாளைக்கு அப்புறம் வளர்ச்சி நிலை அடைந்ததுக்கப்புறம் இந்த செல்லை எடுத்து கருக்கோளத்தை எடுத்து இதுக்குள்ள வைக்கிறான். இந்த ஒரு வாடகை தாய் அல்ல வாடகை ஆடு ஒன்றை இது பண்ணி அதனுடைய அண்ட நாளத்தில் வச்சிடும். அப்போ அந்த அண்ட நாளத்திலிருந்து அது டெவலப் ஆகி ஒரு குட்டியை போடும். அது எதே மாதிரி இருக்குது, ஷீப் ஏ மாதிரியே இருக்கு, ஆடு ஏ மாதிரியே. இவ்விதமாக நம்ம இப்போ இதில் வந்து மடி செல்லுறது ஒரு 50 செல் எடுக்கிறோம், இதில் வந்து 50 முட்டையை எடுக்கிறோம். அப்போ 50 முட்டைக்குள்ளே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உருவாகக்கூடிய இதிலிருந்து தான் எடுக்கிறோம் 50 செல். அப்போ இதே மாதிரியாக இருக்கும். சரியா? இதுக்கு பேர் நகலாக்கம். சரியா? சரி, இதை நம்ம பார்க்குறோம். டாலி, இதுதான் டாலி. டாலி வாஸ் த ஃபஸ்ட் மேன் ஷீப் க்ளோன் பை அயன் வில்மட் அண்ட் கேம்பல் இன் 1997. அப்போ 1997 அயன் வில்மட்டும் கேம்பல் என்பவரும் முதல் பாலூட்டி நகலாக்கம் செய்தனர். சரியா? பண்ணார். டாலி த டிரான்ஸ்ஜெனிக் க்ளோன் வாஸ் டெவலப் பை த நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக். அந்த ஃபினாமினா போட்டி பொட்டன்சி, அதாவது முழுமைத்திறன், நிகழாய்வு மற்றும் உட்கரு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் மரபணு மாற்றப்பட்ட டாலி எனும் நகல் செம்மறியாடு உருவாக்கப்பட்டது. இந்த டாலிங்கிற செம்மறியாடு உட்கரு மாற்று தொழில்நுட்பம், உட்கரு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலமாக இது உருவாக்கப்பட்டது. இதில் இந்த போட்டி பொட்டன்சி நம்ம சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, ஒரு செல் எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணும்போது செல்களை அதால் உருவாக்க முடியும், திசுக்களை அதால் உருவாக்க முடியும், உறுப்புகளை அதை உருவாக்க முடியும், ஃபைனலாக ஒரு முழு உயிரினத்தை உருவாக்க முடியும், ஒரு ஆர்கனிசத்தை உருவாக்க முடியும். இதுக்கு பேர் தான் போட்டி பொட்டன்சி. அப்போ போட்டி பொட்டன்சின்னு ஒரு செல் நம்ம லேபில் வச்சு இது பண்ணும்போது அதால் செல்களை உருவாக்க முடியும், திசுக்களை உருவாக்க முடியும், உறுப்புகளை உருவாக்க முடியும், ஃபைனலாக ஒரு முழு ஆர்கனிசத்தை உருவாக்க முடியும். இதுக்கு பேர் போட்டி பொட்டன்சி. சரியா? இன்னும் அடுத்தது, இப்போ நம்ம இந்த டாலிங்கிறதுல என்ன பண்ணாங்கன்னா, அதனுடைய மெமரி கிளாண்ட் அட்ரஸ் செல்ஸ் எடுத்தாங்க. அது ஒரு சோமேட்டிக் உடல் செல், சோமேட்டிக் செல், அதில் ஒரு செல் எடுத்தாங்க. பால் மணியில் ஒரு செல் எடுக்கிறாங்க. ஃப்ரம் ஏ டோனார் ஷீப், ஒரு ஷீப்ல இருந்து எடுத்தாங்க. அந்த ஷீப் வந்து ஈவ், சரியா, ஃபீமேல். And subject to starvation for 5 days. இதை வந்து ஒரு 5 நாட்கள் அதுக்கு அந்த செல் எடுத்தாங்க, லாடர்லேருந்து எடுக்கப்பட்ட செல்லை அப்படியே வச்சுருக்காங்க 5 நாட்கள். ஒரு கல்ச்சர் மீடியத்தில் அதுக்கு வளர்ச்சிக்கு தேவையான எந்த உணவுப் பொருளுக்கு எதுவுமே கொடுக்காம பட்டினியாக வச்சுருக்கிறாங்க 5 நாட்கள், ஸ்டார்வேஷன் பட்டினியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் ஓவம், இன்னொரு ஷீப்லேருந்து ஓவம் வாஸ் டேக்கன் ஃப்ரம் அனதர் ஷீப் அண்ட் இட்ஸ் நியூக்ளியஸ், இந்த ஓவத்தில் உள்ள நியூக்ளியஸ் உட்கருவ வாஸ் ரிமூவ்ட் to form an e-nucleator, உட்கரு நீக்கப்பட்ட முட்டை இல்லையா, நம்ம பார்த்தது அதுதானே, உட்கரு நீக்கப்பட்ட முட்டை. த டார்மன் மெமரி கிளான் செல், அந்த அட்ரஸ் செல், இந்த ஸ்டார்வேஷன் பண்ணப்பட்ட அந்த அட்ரஸ் செல் அண்ட் இ-நியூக்ளியேட்டட் செல், இ-நியூக்ளியேட்டட் ஓவம் வேர் ஃபியூஸ்ட். நம்ம பார்த்தோம்ல, அதாவது ஓவத்தையும் ஓவத்தை இ-நியூக்ளியேட்டட், அந்த முட்டையில் வந்து உட்கரு கிடையாது, உட்கரு நீக்கப்பட்ட முட்டை. இன்னொரு செல் எடுத்தால் இதில் வந்து அட்டர்லேருந்து எடுத்தோம், பால்மடியிலேருந்து, அந்த பால்மடியில் உள்ள உட்கருவை
எதற்கு மாத்தியாச்சு? இப்போ உட்கரு நீக்கப்பட்ட முட்டைக்கு மாத்தியாச்சு. அப்போ இப்போ முட்டையில உட்கரு இருக்கு, அந்த உட்கரு எதுல உள்ளது? பால் மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட உட்கரு. சரி, அடுத்தது த அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த மெமரி செல் வாஸ் ரப்சர். அதாவது அந்த ப்ராசஸ் சொல்றாங்க, எது அந்த பால் மடியிலிருந்து எடுக்கப்பட்ட செல்லுடைய அவுட்டர் மெம்பரேன், பால் மடியிலிருந்து எடுக்கப்பட்ட செல்லுடைய அவுட்டர் மெம்பரேனை ரப்சர், அதை பிரேக் பண்ணாங்க, அதனால தான் நியூக்ளியஸ் எடுக்க முடியுது. சரி, இப்போ அதுக்கு ஃபியூஸ் பண்ணுங்க. த ஃபியூஸ் செல் வாஸ் இம்ப்ளான்ட் இன்டு அனதர் யூ, இன்னொரு ஆட்டனுடைய எதிர ஓவிடக்கில் இந்த ஃபியூஸ்டு செல்லை வைக்கிறாங்க. அந்த மூணாவது ஆட்டுக்கு பேர் வாடகை தாய், சரோகேட் மதர். சரி, அடுத்தது ஃபைவ் மந்த்ஸ் லேட்டர், ஐந்து மாதங்கள் கழித்து இந்த சரோகேட் மதர் இந்த ஆடு குட்டி போடும்போது இந்த குட்டி, இந்த குட்டிக்கு பேர் டாலி. இந்த டாலி இதை மாதிரி இருக்கும், அந்த மடி செல் எடுக்கப்பட்ட தாயை போல காணப்படும். இது வந்து ஐடென்டிக்கல் குளோன், குளோன்ட் அனிமல். டாலி வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் to be cloned from a differentiated somatic cell taken from an adult animal without the process of fertilization. இதில் வந்து ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் கிடையாது, இன்வால்மெண்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் அனிமல் கிடையாது. அப்போ வித்தவுட் த ஃபெர், இது வந்து குளோனிங் மேத்தட். சரியா, டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ், டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்ங்கிறது நம்ம அதை நம்ம பார்க்குறோம் இந்த பாடத்தில். மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் இன் ஏர்லி டேஸ், பண்டைய காலங்களில் செலக்டிவ் ப்ரீடிங் மெத்தட்ஸ் வேர் கேரிட் அவுட் டு இம்ப்ரூவ் த ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக் அண்ட் அதர் டொமஸ்டிக் அனிமல்ஸ். அந்த காலங்களில் கால்நடைகளும் வீட்டு விலங்குகளும் மரபியல் பண்புகளை மேம்படுத்துவதற்காக கலப்பு முறைகள் நடைமுறைகள் இருந்தன, கலப்பு முறைகள் தான் இருந்தது. நல்ல நல்ல ஒரு ஜெர்சி பசு, நம்ம இடத்துல உள்ள பசு, ரெண்டையும் கலப்பினம் பண்ணி ஒரு குட்டியை, கலப்பின முறைகள் தான் காணப்பட்டது. அந்த கலப்பினத்தில் என்ன அட்வான்டேஜ், இப்போ ஜெர்சி மாடில் இருந்து 10 லிட்டர் பால் கொடுக்கக்கூடியது, அப்போ நம்ம இந்தியாவில் உள்ள பசு வந்து 1 லிட்டர் பால் கொடுக்கக்கூடியது. அப்போ இது ரெண்டையும் சேர்க்கும்போது அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த ஜெர்சி பசு வந்து வெளிநாட்டில் உள்ள வெரைட்டி, அந்த வெரைட்டி வந்து நம்ம இந்திய தேசத்தில் இருக்கும்போது அதாலும் நல்ல விதமாக உயிர் வாழ முடியாது, சீக்கிரம் உள்ள வெயிலுக்காக செத்து போவோம், அதை இந்த வெயிலுக்கு அதால் சர்வே பண்ணுற கஷ்டம். இப்போ ஜெர்சி பசு உள்ள அந்த ஜெர்சி மாட்டு இனத்தில் உள்ள மேல் அந்த ஸ்பெர்ம் எடுத்து அல்லது மேலே இந்திய நாட்டில் உள்ள ஒரு மாடோட இணை செய்கிறது, அல்லது ஜெர்சி பசு ஃபீமேலோட இந்தியாவில் உள்ள காளை மாடை சேர வைக்கும்போது அது போடக்கூடிய குட்டி இந்திய பசுமாட்டோட பண்பு இருக்கும், ஜெர்சி பசுனுடைய பண்பு இருக்கும், அதிகமான அளவு பால் கொடுக்கும், இந்த கிளைமேட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இது பண்டைய காலத்தில் உள்ள, இது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கிடையாது, இது என்னதுன்னா கலப்பு முறை. சரியா, கலப்பு முறைகள் நம்ம இப்போ பார்க்கறது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ், மரபணு மாற்றம். சரியா, இது அந்த காலத்தில் உள்ளது. அதுக்கப்புறம் வித் அட்வென்ட் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி, இப்போ நவீன உயிரி தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் பாசிபிள் டு கேரி அவுட் மேனிப்புலேஷன்ஸ் அட் ஜெனடிக் லெவல், மரபணு வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும், மாற்றங்கள் அமைக்க முடியும், டு கெட் த டிசைர் ட்ரைட்ஸ் இன் அனிமல்ஸ். ட்ரைட்ஸுங்கிற கேரக்டர், விரும்பத்தகுந்த பண்புகளை கொண்ட உயிரினங்களை நம்மளால் உருவாக்க முடியும் இல்லையா. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ஹியூமன் ஜீன், மனித ஒரு மரபணுவை அண்ட செல், ஒரு ஆட்டினுடைய அண்ட செல்ல வைக்கிறாங்க, அதை திரும்ப ஒரு மதர் செல்லுக்குள்ளே வச்சிருக்கு, மதருடைய ஓவிடக்கில் வச்சு வளர்க்கும் போது அது ஒரு குட்டியை போடுது, அந்த குட்டி வளர்ந்து அது பால் கொடுக்குமோ அந்த பால் என்ன இருக்குது, மனித ஜீனுக்கான பண்பு அதில் இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நமக்கு வந்து இம்யூனிட்டி, நமக்கு இம்யூனிட்டிங்கிறது நம்மளுடைய நோய் தடை காப்பு, அந்த நோய் தடை காப்புங்கிற ஜீன் வச்சுக்கோங்க, இல்லை நிறைய ஜீன் இன்வால்வ் ஆகாது, ஒரு ஜீன் ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த ஒரு ஜீன் ஒருத்தனுக்கு வந்து இப்போ இண்டிவிஜுவல் ஏ மாரியப்பனுங்கிற பையனுக்கு வந்து என்னன்னா அவனோட இம்யூன் சிஸ்டம் நோய் தடை காப்பு வந்து ரொம்ப வீக், எல்லா நோய்களும் அவனை பார்த்து தடை, எல்லா நோய்களும் அவனை வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடுது, அவன் ஈஸியாக எல்லா அந்த நோய் வந்தாலும் அவனுக்கு அந்த காய்ச்சலோ ஏதோ நோய் வந்துடும்.
இப்போ அவனோட இம்யூனிட்டியை அவனுடைய நோய் தடைகாப்பை இம்ப்ரூவ் பண்ணுறக்காண்டி என்ன செய்யறான்னா, அவன் அந்த நோய் தடைகாப்பில் ஜீனை எடுத்து இதில் வைக்கிறான், ஷீப்பில் வைக்கிறான், ஷீப்பினுடைய எக்கில் வைக்கிறான். எக்கில் வச்சதுக்கப்புறம் ஒரு ஷீப்பினுடைய ஓவிடக்கில் வச்சாச்சு. அந்த ஓவிடக்கிலேருந்து அந்த ஷீப் வந்து அந்த ஓவிடக்கில் உள்ள எம்பிரியோ டெவலப் ஆகி ஒரு குட்டியை போடுது. அந்த குட்டி வந்து டெவலப் ஆகி ஒரு அந்த குட்டி போடும்போது ஒரு வேலை மேலாக இருக்கலாம். அப்போது நம்ம என்ன இது நம்ம வந்து ஃபீமேல் பறக்கிற வரைக்கும் அந்த ஃபீமேல் குட்டியை போடுது. அந்த ஃபீமேல் குட்டியை வந்து வளர்ந்து பால் கொடுக்கும்போது அந்த பாலில் என்ன இருக்குது, அந்த இம்யூன் இது இருக்குது, இம்யூனிட்டி இருக்குது, நோய் தடைகாப்பு. அந்த நோய் தடைகாப்பு இப்போ யார் மாரியப்பன் கொடுத்தாச்சுன்னா எந்த நோய் வந்தாலும் அட்டாக் ஆகாது, சரியா? எதனால் ஷீப்பை யூஸ் பண்ணுறோம், ஷீப் வந்து ஒரு ஒரு 5 மாதத்தில் நமக்கு தேவையான அது வந்து குட்டி வளர்ந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாலில் இந்த அந்த இம்யூனிட்டி நோய் தடைகாப்பு இருக்குது, அதனால் அதை பயன்படுத்துகிறோம். நோய் தடைகாப்புக்கு அவனுக்கு ஒரு 5 மாதத்துலேயே கிடச்சிடும். அதே பாக்டீரியா பயன்படுத்துகிறோன்னா வித்தின் எ வீக், வித்தின் 2 டேஸாக 3 டேஸ்லேயே அந்த இம்யூனிட்டி அவனுக்கு தேவையான இம்யூன் சர்ச்சையிலேருந்து உருவாக்க முடியும். அதுதான் பாக்டீரியாவுக்கும் ஷீப்பில் உடனே ஒரு ஒரு வார மாதம் ஆகும், ஒரு சாரி 5 மாதங்கள்லேருந்து ஒரு 5 மாதத்தில் உள்ள ஷீப் வளராது, என்ன ஒரு 2 இயர்ஸாக அது குட்டி போட்டு குட்டியிலேருந்து குட்டி போடுறதுக்கு 5 மாதம் ஆகும், அது வளர்ந்து திரும்ப பால் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அப்போ 3 வருஷம் டைம் ஆகிடுது. ஆனால் அதே இது பாக்டீரியானா ஒரு வித்தின் 2 ஆர் 3 டேஸ்லேயே நமக்கு தேவையான ப்ரோட்டீனை மேனுஃபேக்சர் பண்ணிக்கணும், சரியா? இப்போ டிரான்ஸ்ஜெனிசிஸ் இஸ் அ ப்ராசஸ் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ இன் டு தி ஜீனோம். இதில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மரபணு தொகுதிக்குள்ள ஒரு புது புது ஜீனை வைக்கிறது தான் டிரான்ஸ்ஜெனிசிஸ் நம்ம சொல்கிறோம், சரியா? த ஃபாரின் டிஎன்ஏ நமக்கு விரும்பத்தகுந்த ஃபாரின் டிஎன்ஏ தட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஜீன். மாற்று மரபணு, நம்ம ஒரு ஜீனை மாத்திரம் இல்லை விரும்பத்தகுந்த ஜீனை, அந்த ஜீனுக்கு பேர் டிரான்ஸ்ஜீன், மாற்று மரபணு. அண்ட் அனிமல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை டிஎன்ஏ மேனிபுலேஷன் ஆர் கால்ட் டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ். அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த அனிமலுக்கு பேர் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அல்லது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு அனிமல் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம். இதுக்கு பேர் மரபியல் மாற்றப்பட்ட உயிரிகள் அல்லது மரபு பொறியியல் மூலமாக மாற்றப்பட்ட விலங்குகள், சரியா? இதனுடைய பேர். சரி, இப்போ த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களில் காணப்படக்கூடிய வெவ்வேறு படிநிலைகள் நம்ம இதுக்கு முந்தைய பார்த்தோம். ஐடென்டிஃபிகேஷன், அந்த மரபணு ஐடென்டிஃபிகேஷன், செப்பரேஷன் ஆஃப் டிசைட் ஜீன்ஸ், அந்த விரும்பிய மரபணுவை அடையாளம் காணணும், அதை தனிமைப்படுத்தணும். அப்போ விரும்பிய டிசைட் ஜீன், விரும்பிய ஜீனை ஐடென்டிஃபை பண்ணணும், அது அடையாளம் காணணும், அதுக்கெல்லாம் அதை செப்பரேட் பண்ணணும், தனிமைப்படுத்தணும். ரெண்டாவது செலெக்ஷன் ஆஃப் வெக்டர், ஜென்ரலாக நம்ம வைரஸ் தான் சொன்னோம், அந்த வெக்டர் ஆர் டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். இப்போ இந்த ஜீனை டிசைட் ஜீனை இன்னொரு ஆர்கனிசத்துக்குள்ள அனுப்புறதுக்கு நமக்கு ஒரு உயிரினம் வேணும், அது வெக்டர் அல்லது ஜீன் கன். புது வெக்டர் பயன்படுத்தணும் வைரஸ். சரி, கம்பைனிங் த டிசைட் ஜீன், நம்ம விரும்பிய ஜீனை வெக்டருக்குள்ள அனுப்புகிறோம். அடுத்து வெக்டாரோட யூஸ் என்ன, டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் வெக்டர் இன் டு த செல். இப்போ நம்மளுடைய ஜீன் வெக்டருக்குள்ள போயாச்சு, அல்ல டிஎன்ஏ வெக்டருக்குள்ள போயாச்சு, அந்த வெக்டருக்குள்ளேருந்து செல்ஸுக்குள்ளே போகணும், அந்த செல்ஸ்லேருந்து திசு உருவாக்கணும், எம்பிரியோ உருவாக்கணும், ஒரு இண்டிவிஜுவலை உருவாக்குறது. இதுதான் இந்த டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசத்தினுடைய மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் செய்யணும்னா அதில் உள்ள ஸ்டெப்ஸ், சரியா? மரபணு மாற்ற உயிரிகளை உருவாக்குவதற்குரிய பல்வேறு படிநிலைகள், சரியா? சரி, நீங்கள் இதை கட்டாயம் போய் வாசி, இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, இன்றைக்கி நீங்கள் அதை வாசித்தாலும் ஈஸியாக இருக்கும், சரியா? இப்படி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னா சுண்டலிகளை உருவாக்கியிருக்காங்க, அதை போய் பாரு. மைஸில் வந்து அந்த டிரான்ஸ்ஜெனிக் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மனிதனுடைய காது அதில் காது அதில் உருவாகியிருக்கும். எலி எலி தான், சுட்டெலி தான், அந்த காதுக்குரிய ஜீனை அந்த சுண்டலிகளில் டிரான்ஸ்ஃபர் பண்ணனால அந்த குட்டி போட்டு அந்த குட்டி வளர்ந்தப்போ அதனுடைய காது அதனுடைய காது யார், மனித காதுகள் மாதிரி வரும். இதில் போய் பாரு, ஏன்னா டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ்ன்னு போட்டு பாரு, உனக்கு டிரான்ஸ் ஜீனிக்கில் இப்படி மரபணு மாற்றப்பட்ட சுட்டெலிகளை பார்க்கலாம், ரேட் பார்க்கலாம், எலிகளை பார்க்கலாம், ரேபிட்டு,
முயல்கள் பார்க்கலாம், பிக்ஸ் பன்றிகளை பார்க்கலாம், கவ், கோட், ஷீப் அண்ட் ஃபிஷ் இதெல்லாமே நீ பார்க்கலாம். டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ்ன்னு நீ நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித விதமான அனிமல்ஸை நினச்சிக்கலாம், பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்குள்ள பாடத்தை இன்றைக்கி என்ன செய்து ரிவைஸ் பண்ணிடு, உனக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.